ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் டு ஓடிஜி. நான் உங்கள் அஜித். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, எப்படி ஹெட் ஷாட் அடித்து எனிமியை நாக்டவுன் பண்ணுறது, எப்படி ட்ராக் ஹெட் ஷாட் அடிக்கிறது, எப்படி அவன் மண்டையை தெருக்கி விட்றது, எப்படி அவன் மண்டையை தெருக்கி விட்டு நானும் போய் அடிக்கிறது அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டனே அழுத்துங்க. நீங்கள் எந்தளவுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக கொண்டு வரீங்களோ அந்தளவுக்கு கிவ்வே கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம், எப்படி ஹெட்ஷாட் அடித்து நம்ம மண்டையை தெருக்கி விட போகிறோம் அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து நீங்கள் வந்து ட்ராக் நின்றுக்கிட்டு இருக்கிறவனே எப்படி ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறது அப்படிங்கிறத காட்ட போகிறேன். நீங்கள் வந்து பொறுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஹெட்ஷாட் அடித்து பழகணும் அப்படின்னு தோணுச்சா, நீங்கள் ஒன்றும் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து நிறையா கிளாஸ் ஸ்குவாட் மேட்சஸ் போடுங்க. இப்போ வந்து அதை பர்மனெண்ட்டாக வெட்டுறாங்க, அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸு. அதில் வந்து நீங்கள் எந்தளவுக்கு வேணால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒன்றும் ஜெயிக்கிறது தோக்கிறது அந்த மாதிரிலாம் ஒன்று, ரேங்க் மேட்ச்செல்லாம் போகும்போது தான் நமக்கு ரேங்க் போகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுங்க, கிளாஸ் ஸ்குவாடில் ஒன்றும் இல்லை, நம்ம எப்படி ஜெயித்தாலும் தோத்தாலும் நம்ம காயின்ஸ் வந்துடும். ஸோ அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம்னு சொல்லிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எதிரியை நான் ஹெட்ஷாட் அடிக்கிற ஹெட்ஷாட் அடிக்கிறேன் போய் நின்று அவங்க முன்னாடி தூக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்க மண்டையை ஊறுகாய் போட்டு சாப்பிட்டு போயிடுவான். இப்போ நான் எப்படி அடித்தேன்னு பார்த்தீங்களா? ஸோ அதை நீங்கள் கவனிக்கலாம், ரீவைண்ட் பண்ணுற மறுபடியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இனிமி நின்றுக்கிட்டு, அதாவது அவன் வேறு ஒரு இனிமையை பாயிண்ட் பண்ணியிருக்கும் போது நீங்கள் வந்து அவனை கீழே இழுத்துட்டு அப்புறம் மேலே இழுக்கணும். நான் புல்லட் அந்த புல்லட் அடிக்கிற ஷாட் எப்படி பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பார்த்துங்க. அது வந்து ஃபஸ்ட்டு கீழே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே எடுத்திங்கன்னா அஷால்ட்டாக ஹெட் ஷாட் விழும். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓடிட்டு இருக்கணும் எப்படி ஹெட் ஷாட் அடிக்கிறது, அதாவது வந்து நீங்கள் அவன் ஓடிட்டு இருக்கானா அவனை வந்து நீங்கள் வந்து அவன் ஓடுற ஸ்டைல்லையே வச்சு அடிக்கணும். அதாவது என்ன, அவன் எப்படி ஓடுறானோ அந்த சைடு பார்க்கல இழுத்து மேலே தூக்கணும். அப்படி தூக்கினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஹெட் ஷாட் விழுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா எனக்கு 9 HP நான் வந்து ஹெட் ஷாட் அடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் 2 kill போட்டிருக்கேன் இடத்துல, ஒரு நாக்கு அங்கே ஒரு நாக்கு ஹெட் ஷாட் அடிச்சு. சரி ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நான் மறுபடியும் ரீவைண்ட் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஓடுறான் அவன் எப்படி ஓடுறானோ அதே மாதிரி, இதுதான் ரெண்டாவது டிப்பு. என்னென்னா நீங்கள் ஓடுறம்போது அவனோட ஓடுற திசையிலேயே நீங்களும் வந்து ஹேரோவை இழுக்கணும், புல்லட் ஹேரோவை. சரிங்களா? இப்போ மறுபடி ரிமைண்ட் பண்ணுறேன் பாருங்கள், எப்படி பண்ணுறேன் பாருங்கள். நான் இழுத்து நல்லா ரைட் சைடு நல்லா ஹோல்ட் பண்ணி மேலே எழுதுகிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணி இழுக்கிறேன், டிஸ்பிளே அவார்டு சேர்த்து மேலே எழுத்துட்டு போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சென்சிட்டிவிட்டி செட் பண்ணணும். அந்த சென்சிட்டிவிட்டி ஏன்னா ஜென்ரல் நம்ம வந்து இதில் வந்து 100 தான் வச்சு விளையாடும். இப்போ வந்து MP40 இதெல்லாம் வந்து ரேட் ஆஃப் ஃபயர் கன்னு, நீங்கள் அதிகமாக வந்து ஹெட்ஷாட் அடிக்கணும்னு தோணுச்சுன்னா ரேட் ஆஃப் ஃபயர் கன்னில் விளையாட பழகுங்க. ட்ராக் ஹெட்ஷாட்லாம் அடிக்கணும். ஏன்னா வந்து ரேட் ஆஃப் ஃபயர் கன் எதுன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க, MP40 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, இது ஜம்ப் அண்ட் ஹெட் ஷாட்டு. சாரி கைஸ், நிறைய டிப்ஸ் சீக்கிரம் வந்தது ஒரு சரிங்க சொல்லிடுறேன். ஜம்ப் அண்ட் ஹெட் ஷாட்டுங்கும்போது நீங்கள் ஜம்ப் பண்ணும்போது ஏரோ மார்க் வந்து மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே எழுதிங்கன்னா உங்களுக்கு எனிமிக்கு ஈஸியாக ஹெட் ஷாட் விழுந்துடும். இப்போ பாருங்கள், இவன் நடந்து வந்துருக்கான், இவனுக்கு நான் எப்படி ஸ்ட்ரைட்டாக மேலே தூக்குறேன், 104 ஹெட் ஷாட் இருக்கா, லோடாக தொலைஞ்சிச்சு, என்ன லோடு ஓட்டு லோடு கட்டி புதச்சிட்டானுங்க மண்ணுக்குள்ளே. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து எப்படின்னா போயிட்டுருக்கான் அந்த வேலையை நான் அப்படி ஹெட் ஷாட் அடிக்கிறது பார்த்தீங்களா, வேறு லெவல் ஹெட் ஷாட் விழுந்துருக்கல. ஸோ அதாவது இன்னும் வந்து நீங்கள் வந்து SMG கன், அதாவது வந்து SM சப்மிஷின் கனில் வந்து விளையாண்டிங்கன்னா அது வந்து ரேட் ஆஃப் ஃபயர் கன். ஸோ அதில் வந்து சீக்கிரமாக ஹெட் படப்பட படம்னு போகும்போது வந்து நமக்கு ஈஸியாக ஹெட் ஷாட் போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஏஆர் கனில் இது ரேட் ஆஃப் ஃபயர் கன்னு பார்த்திங்கன்னு வச்சுங்க, ஸ்காரு நல்ல கன்னு சொல்லலாம். ஸ்கார் வந்து ரேட் ஆஃப் ஃபயரில் சிறந்த கன்னு சொல்லலாம். அடுத்து வந்து AK பார்த்திங்கன்னு வச்சுங்க, அது அக்யூரசி கரெக்டாக வராது. ஸோ அதை வந்து நீங்கள் அவ்வளோக்கா யூஸ் பண்ணாதே ஹெட் ஷாட்லாம். பட் ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்கின் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். பாருங்கள், மறுபடியும் நான் காட்டுறேன் எப்படி விளையாடும் பட்டு பாருங்க. அவனுக்கு ஒரு ஹெட் ஷாட் 90, எனக்கு 185, 165, 2 ஹெட் ஷாட். ஸோ வேறு லெவல் விழுந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து 4th டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜம்ப் பண்ணி எப்படி அடிக்கிறது பாருங்கள். ஜம்ப் பண்ணி பேக் வந்து எப்படி அடிக்கிறது, ஏன்னா ஜம்ப் பண்ணி இப்போ எனிமி வரலையா, இப்போ பாருங்கள் எப்படி பாட்டு தான் எடுப்பேன். ஜம்ப் பண்ணி அவன் ஒரு ஜம்ப்பில் அவனை முடிச்சிடுவேன் கிட்டத்தட்ட பாருங்கள், முடிஞ்சுதான் ஜம்ப் பண்ணால் முடிச்சிடான் 143 ஹெட் ஷாட்டு. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ரீவைண்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஜம்ப் பண்ணும்போது சட்டுன்னு மேலே தூக்கி கீழே இழுத்துறணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஹெட் ஷாட் விலகும். ஏன்னா அவனுக்கு நீங்கள் வந்து மேலே போகும்போது அவன் கீழே இருப்பான். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து அடுத்து வந்து நான் 5th டிப்ஸ் என்ன, உக்காந்துட்டே அப்படி ஹைட்டான இடத்துல இருந்து ஹெட் ஷாட் அடிக்கிறது. வந்து எனிமி கீழே இருக்கா நீங்கள் மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் அசால்ட்டாக ஹெட் ஷாட் அடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இங்கே ஒரு ஹெட் ஷாட் அடிச்சு காட்டு பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் கிளாஸ் ஸ்குவாட் மேட்சஸ் அதிகமாக போட்ட பல கிளாஸ் ஸ்குவாட் மேட்சஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. இது வந்து நம்ம ஈஸியாக ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன், அதுக்காக கொடுத்துருக்க மாதிரி நம்ம நினச்சிக்க வேண்டியதான்.
என் டீம்மேட்டில் எல்லாருமே நாக்கு, நான் ஒருத்தனே இருந்து இந்த டீமை கொண்டு போயிடுவேன். இப்போ பாருங்கள், இப்போ எனிமி வந்து மேலே இருந்தால் நம்ம எப்படி ஹெட்ஷாட் அடிக்கிறது, எனக்கு வந்து செம்மடி அடிச்சிட்டான். இப்போ பாருங்கள், நான் வெறும் P90 வச்சு எப்படி, நீங்கள் மேலே அடிக்கிறதா ஃபுல்லாக மேலே தூக்கி இழுத்துருங்க கரிசரா, யோசிக்காதீங்க. இப்போ என்னை வந்து பொல பலன்னு பழந்துடனுங்க, அது லைஃப் கம்மி, ஹெச்பி கம்மியாக இருந்தனால பின்னாடி வந்து போட்டான். பாருங்கள், நான் வந்து போகும்போதே மேலே பாயிண்ட் பண்ணி மேலே இழுத்துட்டேன். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து எடுத்துடலாம். இதே வந்து நான் ஹெட்ஷாட் அடிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு தரத்தரான டிஸ்பிளே போட்டு இழுத்துட்டுருக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி வரேன், அப்போ வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே அடிச்சு அடிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கிவ்வே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி இழுக்கிறேங்கிற பேரில் வந்து நீங்கள் வந்து சும்மா பிடிச்சிட்டு சும்மா டிஸ்பிளேவே போட்டு இழுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃபோன் போய் கீழே விழுந்து உடஞ்சி போயிடும் பார்த்துக்குங்க. அப்புறம் நான் ஹெட்ஷாட் அடிக்கிறேன்னு ஸ்கோப் வச்சுட்டு பார்த்துருந்தீங்கன்னா அவன் உங்களை காலி பண்ணிட்டு மண்டையில் மாங்காய் சோறு காய்ச்சி விட்டு போயிடுவான். ஓகே, இது ஹெட்ஷாட் அடிக்கிறோன்னு என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சென்சிட்டிவிட்டி செட் பண்ணணும். நீங்கள் வந்து டிஃபால்ட் வந்து எப்பவுமே 100 வச்சுங்க, எந்த ஃபோனாக இருந்தாலும் சரி. ஏன்னா வந்து அவங்க உங்கள் ஃபோன் டிஸ்பிளேவை பொறுத்தது, ஸ்பீடை பொறுத்தது. ஸோ நீங்கள் வந்து 100 வச்சுட்டுனா ஈஸியாக மூவ்மெண்ட் ஸ்பீடு, அதாவது ஸ்கோப் இல்லாதப்போ உங்களுக்கு வந்து, இப்போ நாம நார்மலாக இப்போ நான் நின்று ஃபயர் பண்ண பார்த்தீங்களா, ஸோ அது வந்து நார்மல், எல்லாம் நான் அடித்த எல்லா ஹெட்ஷாட்மே நார்மலான ஹெட்ஷாட்ஸு. ஸோ அது வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து நார்மலாகவே எடுத்து அடிக்கிறதுனா வந்து அதுதான் யூஸ் ஆகும். நீங்கள் வந்து இதே வந்து நீங்கள் ஸ்கோப்போடு அடிக்கிறப்ப தான், நீங்கள் 2 ஸ்கோப்பு 4 ஸ்கோப்புன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை பண்ணிங்க. அடுத்து ரெட் டாட் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுங்க நார்மலோட, அப்படினா தான் எனிமி ஈஸியாக உங்களுக்கு பாயிண்ட்டுக்குள்ளே வருவான். சரிங்களா? சரி, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நினச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை எடுத்து லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல, பட் பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் பாக்ஸில் ஒரு கருத்து உங்கள் கருத்துக்களை தெரிவிச்சிருப்போம். இது போல் மேலும் வீடியோஸ், அதாவது MP40 Tricks, M1040 Tricks, AR Gun Tricks, அதுக்கப்புறம் AWM Tricks, Pist Tricks, எல்லாமே குளோபல் ட்ரிக்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து கேட்குற, நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இந்த சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார். ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து நீங்கள் அதிகமாக ஷேர் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டீம்மேட்ஸ், ஆக்சுவலி இந்த மேட்ச் வந்து நான் 3 மேட்ச் ஜெயிச்சு கொண்டு வந்தேன். இவனுக்கு எல்லாருமே ஃபஸ்ட்டு 3 மேட்ச் தோத்துட்டோம், அதுக்கப்புறம் 3 மேட்ச் ஃபுல்லாக நானே அடித்து கிட்டத்தட்ட எல்லாத்தையும் கில் எடுத்து மேலே கொண்டு வந்தா, இவனுக்கு என்ன ரிவைவ் பண்ணியிருந்தானே இந்த மாதிரி ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச். என் டீம்மேட்ஸ் சரியில்லாதனால பாருங்கள், மொக்க கேமு. இவெல்லாம் எங்கே இருந்தால் டீமுக்கு வந்தாங்கன்னே தெரில. 2 பேர்த்த நான் காலி பண்ணி வச்சுருந்தா அநியாயமாக பண்ணிட்டானுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் கிவ்வே இருக்குது, 5200 டைமண்ட்ஸ் கிவ்வே இருக்குது, அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி சேனல் லைவ் போயிட்டுருக்கு ஈவினிங்கு, அந்த சேனல் லைவ்லேயும் கலந்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நம்ம ஜீவா தான் போடுறோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நம்ம வீடியோ பார்த்துக்கிறோம், மகிழ்ச்சி. தேங்க்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட், நன்றி.